ஒரு நாள் நம்ம ஏசப்பா மற்ற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? அப்படி ரெடி ஆயிருந்தீங்கன்னா மறக்காம ஹெட்போன் போட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ வாங்க அந்த சுவாரஸ்யமான ஸ்டோரிக்குள்ள இன்னைக்கான கதைகளை பார்க்கலாம். ஒரு அண்ணன் எருசலேம் நாட்டில இருந்து எரிகோ நாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த அண்ணன் போய்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியல ரெண்டு திருடர்கள் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி. நம்ம அண்ணனும் ஜாலியா போயிட்டு இருந்தாரு. போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே அந்த ரெண்டு திருடர்கள் முறைச்சு முறைச்சு பார்த்தாங்க. அப்படி அந்த அண்ணன் முறைச்சு பார்த்துட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த அண்ணனை போட்டு அட்டியும் அட்டியும் அவனை அடிச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு குடு 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 குடுன்னு வேகமாக ஓடிட்டாங்க. இப்படி அந்த ரெண்டு திருடர்களும் ஓடிட்டாங்க. ஓடினதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ரொம்ப ரொம்ப காயத்தோட அவருடைய உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில அந்த இடத்துல படுத்து கிடந்தாங்க. அந்த வழியா ஒரு பெரிய தாத்தா ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரு. அந்த தாத்தா வேற யாரும் இல்லை, அந்த நாட்டிலே அவர் தான் ஆசாரியார். அவரு நம்ம அண்ணன் படுத்திருக்கிறத பார்த்துட்டு, இது யாரு இப்படி படுத்து கிடக்கா, யாரா இருக்கோம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவராச்சு காப்பாத்துவாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஆனா அப்படிதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த தாத்தா அங்கிருந்து நமக்கு என்ன இவன் பாட்டு உயிருக்கு போராடிட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. யாருமே நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டு அந்த இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா இன்னொரு அண்ணனும் வந்தாங்க. அந்த அண்ணன் வேற யாரும் இல்ல, அவரு தான் அந்த நாட்டுக்கே லேவியார். அவருமே நம்ம அண்ணன் அடிபட்டு கிடக்குறாரு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தாரு. அப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் நினைப்போம் இந்த அண்ணனாவது காப்பாத்துவாங்கன்னு சொல்லி. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு, அடச்சா நம்மளுக்கு 1008 வேலை கிடக்கு, இதுல இந்த மனுஷனை தூக்கிட்டு போனா நம்மளுக்கு பிரச்சனை ஆகாது, இன்னும் நம்ம வேற ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிக்கிறோம், இவன் வேற தூக்கிட்டு போனா ரத்த கரையாமல் கிடக்கா, நம்மளுக்கு எதுக்குடா அந்த வம்பு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் யோசிச்சுட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய கதையோட ஹீரோ வராங்க. அவருடைய பேர் தான் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் அண்ணன் வேகமா ஓடி வந்து நம்ம கீழே கிடந்த இந்த அண்ணனுக்கு இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, நிறைய வீக்கமா இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் மருந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டு போட்டு அவன் கூட்டிட்டு வந்த அந்த கழுதையில அண்ணனை படுக்க வச்சு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு அண்ணன் அந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க, இவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, எந்த செலவு வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன், இவரோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட நம்ம அண்ணனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, விழுந்து போன அண்ணன் நல்லா உயிர் பொழைச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுமே ஒரு சில நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிருவோம், நம்ம திட்டிடுவோம், நம்ம சண்டை போட்டிருப்போம், நம்ம ஆட்டையை போட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராக பண்ணியிருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இனிமேலிருந்து நம்ம ஏசப்பா பிடிச்ச மாதிரி அவர் சொல்றதுக்கு கேட்டு நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்கிற ஒரு சின்ன பிள்ளையா நம்ம இருப்போம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதையில எப்படி நல்ல சமாரியன் ஒரு ஹீரோவா இருந்தாரோ அதே மாதிரி ஏசப்பாக்குள்ள நாமளும் ஒரு ஹீரோ தான். அதுவும் ஏசப்பா சொல்றத பேச்ச கேட்டா நாமளும் பெஸ்ட் ஹீரோ தான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. வேற என்ன கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, டாடா, பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.